மின் இணைப்புக்கு பைப்லைன் அமைக்க அனைவரிடமும் தலா 3200 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது நம்முடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில்குமார், லஞ்சம் கேட்டவரிடம் அதிகாரிகள் என்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர்? விவரங்களை பதிவு பண்ணலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த விளக்கல்நாத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட செட்டேட்டம் பகுதியில் இருளரிட மக்கள் பல ஆண்டு காலமாக அடிப்படை வசதியின்றி வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியால் அவர்களுக்கு வீடு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது புனித நீர் மற்றும் சாலை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் தகுதியுள்ள நபர்களுக்கு 9 வீடுகள் வழங்க உத்தரவிடப்பட்டது. தமிழக அரசு உத்தரவின் பேரில் 9 வீடுகள் பசுமை வீடுகள் கட்டித்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பசுமை வீடு கட்டி கொண்டு இருக்கும் இடத்தை ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஜோலார்பேட்டை ஒன்றிய பெருந்தலைவர் சத்யா சதீஷ்குமார் நேரில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு மேற்கொண்ட பொழுது மின் இணைப்பு அமைப்பதற்காக, அதாவது சுவற்றில் பைப் அமைப்பதற்காக 3200 ரூபாய் இல்லறின மக்களிடம் பணம் கேட்பதாக கூறி சட்டமன்ற உறுப்பினரிடம் இல்லறின மக்கள் புகார் தெரிவித்தனர். புகாரை தொடர்ந்து புகாரைத்திருந்து ஒப்பந்ததாரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், தரமான முறையில் வீடு கட்டி தரப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் ஒப்பந்ததாரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எச்சரிக்கை விடுத்தார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.